அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம நூலினை நுகர்வோம் அந்த ப்ரோக்ராம்ல பகவதையாவோட ஆகாமிய கர்மா அப்படிங்கிற புக்கை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு நற்பண்புகள் அவசியம். கலாஸ்ரீமா. நமது நட்பை வளர்ப்பது சம்பந்தமான இன்னும் ஒரு பழமொழியையும் அதனை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பந்தாடி வருவதையும் பார்க்க நேர்ந்தது. அந்த பழமொழி இதுதான். ஒவ்வொருவரும் தங்களுடைய புலமையை எல்லாம் இந்த பழமொழி மீது ஏற்றி வைத்து இந்த பழமொழியை சிதைத்து விட்டனர். முற்பந்தையில் சாப்பிட்டால் நல்ல பட்சணங்கள் கிடைக்கும். கடைசி பந்திக்கு போனால் சில ஐட்டங்கள் இல்லாமல் போய்விடும். படையில் செல்லும் போது எதிரியை பற்றி தெரியாமல் கண்மூடித்தனமாக பாய்ந்து சென்று விடக்கூடாது. தாமதித்துதான் செல்ல வேண்டும். இப்படி எத்தனையோ விதமான விளக்கங்களை கொடுத்துள்ளனர். ஆமா, நற்பண்புகள் அவசியம். ஏன்னா நற்பண்புகளை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பழமொழிகள் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்ப போன சாப்டர்ல பார்த்தோம் நல்லதுக்கு காலம் இல்லை அப்படின்னு. அதுக்கு ஆக்சுவலா உண்மையான அர்த்தம் என்னன்னா, நல்லது செய்யணும் அப்படின்னா நம்ம அதுக்கு நேரங்காலம் பார்க்க கூடாது அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். இன்னைக்கு அதே மாதிரிதான், பந்திக்கு முந்து படைக்கு பிந்து அப்படின்னா, பந்தி அப்படின்னா என்னன்னா பல பேர் சேர்ந்து அமர்ந்திருப்பது, தனி நபர் கிடையாது. ஆனா ஆக்சுவலா நாம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, முதற் பந்தையில போய் சாப்பிட்டாதான் நமக்கு எல்லா விதமான பட்சணங்களுமே கிடைக்கும். இப்ப படை அப்படின்னா அது வந்து படை வீரர்கள், அந்த எதிரி நாட்டு வீரர்கள் எந்த மாதிரி இருப்பாங்கன்னு தெரியாம நம்ம போய் மோதிடக்கூடாது. அதனால பந்திக்கு முந்து படைக்கு பிந்து, இப்படி ஒரு அர்த்தத்தை தான் இதுவரைக்கும் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். இதோட உண்மையான அர்த்தம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சாப்பாடு என்பது வேறு, பந்தி என்பது வேறு. தனியாக இருந்து கூட சாப்பிட்டு விடலாம், தனியாக இருந்து பந்தி போட முடியாது. பந்தி என்பது பலரும் சேர்ந்து சாப்பிடுவது. படை என்பது படை வீரர்களை குறிப்பிடுவது அல்ல, அது போரை குறிப்பிடுகிறது. பந்தி என்பது சமாதானத்தோடும் நல்லுறவோடும் சேர்ந்திருப்பதை குறிக்கிறது. சமாதானத்துக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும், முடிந்தவரை சண்டையை தாமதப்படுத்த வேண்டும் என்பதையே பந்திக்கு முந்து படைக்கு பிந்து என்ற பழமொழி கூறுகின்றது. அதுதான். அப்போ பந்தி அப்படின்னா பல பேரும் சேர்ந்து அமர்ந்திருப்பது, அதாவது சமாதானத்தையும் நல்லுறவையும் பேசி அந்த இடத்துல அந்த ஒரு தன்மையை கொண்டுட்டு வர்றது தான். அப்புறம் இங்க வந்து போர், படை அப்படிங்கிறது போர் தான், போரை குறிக்கிறது. இந்த மாதிரி அமர்ந்து உட்கார்ந்து பல பேரும் பேசி சமாதானத்தை வளர்க்கிற போது போரை கூட நம்ம தவிர்த்திட முடியும். அதனாலதான் பந்திக்கு முந்து படைக்கு பிந்து, அதுதான் இதோட உண்மையான அர்த்தம். போரை தவிர்ப்பதற்காக ஆமா, சொல்லப்பட்டது. ஆனா நான் அதாவது நானும் வந்து இதுக்கு வந்து அந்த அர்த்தத்தை தான் புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஐயாவுடைய அந்த புத்தகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு நமக்கு. ஆமா, ஏன்னா நமக்கு தெரியாது முன்னாடி, அப்படிதான் நம்ம வந்து ஆமா, படி. பந்திக்கு முந்தினா எங்க போனாலும் பந்தி போடும்போது நம்ம முன்னாடி போய் எப்பாந்து சாப்பிடணும், இப்படிதான் வந்து காலங்காலமும் அப்படிதான் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப அதுக்கான ஒரு நல்ல ஒரு விளக்கத்தை, நற்செயல்களுக்கும் நற்பண்புகளுக்கும் எல்லா மதங்களுமே எவ்வித பேதமும் காட்டாமல் முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றன. ஒவ்வொருவருமே அடுத்தவரிடமிருந்து அதைத்தான் எதிர்பார்க்கின்றனர். நாம் அன்பில்லாதவராக கூட இருக்கலாம், ஆனால் நாம் பிறரிடம் அன்பைத்தான் எதிர்பார்க்கிறோம். நாம் கோபப்படுபவராக இருக்கலாம், ஆனால் பிறர் நம்மீது காட்டும் கோபத்தை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. இப்படி எல்லோரும் நல்லவற்றையே பிறரிடமிருந்து எதிர்பார்க்கிறார்கள். நற்செயல்களுக்கும் நற்பண்புகளுக்கும் எல்லா மதங்களுமே முக்கியத்துவம் கொடுக்குது, அதைத்தான் பின்பற்றணும் அப்படின்னு வலியுறுத்துறாங்க நம்மள.
சோ நம்ம இயற்கையா பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தருமே அடுத்தவங்க ஆமா. கிட்ட இருந்து அன்பை எதிர்பார்க்கிறோம். ஆனா நாம அன்பு ஆமா செலுத்துறோமாங்கிறதுல கவனம் பெருசா இல்லாட்டி கூட அடுத்தவங்க நம்ம மேல அன்பா இருக்கணும் அப்படிங்கிறதுல கவனமா இருக்கிறோம், ரொம்ப எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி யாராவது நம்ம மேல கோபப்பட்டுற கூடாது, அதையும் நம்ம விரும்புறது இல்லை. நம்ம கோபப்படுறோமாங்கிறத கவனிக்கிறோம்னா அது அதை நம்ம கண்டுக்கிறது இல்லை பெருசா. எல்லாரும் நம்ம கிட்ட அன்பா இருக்கணும், கோவப்படாம இருக்கணும், நல்லா நடந்துக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். அப்போ இயல்பாவே நம்ம வந்து நல்லவற்றை நல்லவைகளை தான் அடுத்தவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம். இதுக்குதான் வந்து ஏசுநாதர் கூட ஒரு எளிமையா ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாரு. என்ன சொல்றனா, பிறர் உன்னிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாயோ அப்படி நீ அவர்களிடம் நடந்து கொள். மற்றவர்கள் நம்மிடம் அன்புடனும் பொறுப்புடனும் உதவிகரமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஆனால் நாம் அப்படி நடந்து கொள்வது இல்லை. ஏன் நாம் அப்படி நடந்து கொள்கிறோமா? நமக்கு நம்மீது மட்டும்தான் அக்கறை உள்ளதே தவிர பிறர் மீது நமக்கு அக்கறை கிடையாது. நமது சமுதாயம் முழுவதும் தன்னலம் என்ற அணுகுமுறையினால் களங்கம் அடைந்து விட்டது. இயேசுநாதர் கூட இதைதான் வந்து ரொம்ப எளிமையா சொல்றாரு. மத்தவங்க உன்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நீ எதிர்பார்க்கிறியோ அதே மாதிரி நீ மத்தவங்க கிட்ட நடந்துக்க அப்படின்னு சொல்றாரு. இதைத்தான் அவரும் வலியுறுத்துறாரு. ஆனா எவ்வளவுதான் வந்து இந்த மாதிரி பழமொழிகளும் மதங்களும் சொன்னா கூட நாம அந்த மாதிரி நடந்துக்கிறது இல்லை. அப்போ பெரும்பாலும் என்ன பண்றோம், நம்ம நம்ம மேலதான் அக்கறையா இருக்கிறோம், சுயநலமா இருக்கிறோம். அந்த மாதிரி சுயநலத்தோட செயல்படுறதுனாலதான் சமுதாயம் வந்து கலங்கப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து வேதிக்கே ஒரு கதை ஐயா சொல்றாரு. ஒரு முறை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யார் உயர்ந்தவர் என்ற வாக்குவாதம் ஏற்பட்டது. இறைவனிடம் சென்று முடிவு கேட்டார்கள். தேவர்களை தனியாக ஒரு இடத்திலும் அசுரர்களை தனியான ஒரு இடத்திலும் தங்குவதற்கு இறைவன் ஏற்பாடு செய்தார். ஒவ்வொருவருடைய கைகளும் கட்டி வைக்கப்பட்டன. கைகளை எப்படி வேண்டுமானாலும் அசைத்துக் கொள்ளலாம், ஆனால் கைகளை மடக்க மட்டும் முடியாது. ஒவ்வொருவர் கைகளிலும் அவர்களுக்கான உணவு கொடுக்கப்பட்டது. கைகளை மடக்க முடியாமல் கைகளை வாய்ப்பக்கத்தில் கொண்டு செல்ல முடியவில்லை. உணவினை உயரே வீசி எறிந்து வாயினால் பிடித்துக் கொள்ள பலரும் முயன்றனர். இதனால் தங்கியிருந்த இடமெங்கும் உணவு சிதறி கிடந்தது. இது அசுரர்கள் தங்கியிருக்கும் இடத்தில் நடந்தது. இறைவன் அசுரர்களை அழைத்து கொண்டு தேவர்கள் தங்கியிருக்கும் இடத்துக்கு போனார். தேவர்களுடைய கைகளும் அப்படியே மடக்க முடியாமல் கட்டப்பட்டு இருந்தன. அவர்களுக்கான உணவு அவர்கள் கையில் தான் கொடுக்கப்பட்டு இருந்தது. எவராலும் தங்கள் கையை மடக்கி தங்களுடைய உணவை உண்ண முடியவில்லை. ஆனால் ஒவ்வொருவராலும் தங்களுடைய உணவை தங்களுடைய கைகளை மடக்காமலேயே அடுத்தவர்களுக்கு ஊட்ட முடிந்தது. இதனால் அனைவரும் உணவை உண்டு பசி நீங்கினர். ஒவ்வொருவரும் தன்னுடைய உணவு தனக்கு மட்டும்தான் என எண்ண ஆரம்பித்திருந்தால் எல்லா உணவுகளுமே சிந்தி சிதறித்தான் போயிருக்கும். இந்த கதை வந்து எதுக்கு அப்படின்னா, சுயநலம் பொதுநலம் அப்படி இருக்கும்போது என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படுது அப்படிங்கிறதுக்கு தான். அப்போ தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யார் பெரியவங்கன்னு ஒரு வாக்குவாதம் வருது. அப்போ இறைவன் கிட்ட போறாங்க, இறைவன் வந்து தனித்தனியா தங்க வச்சு அவங்களோட கைகளை வந்து மடக்க முடியாதபடி நீட்டிட்டு இருக்கிற மாதிரி கட்டி வச்சிடுறாங்க. அவர்களுக்கான உணவு கொடுக்கும்போது அசுரர்கள் என்ன பண்றாங்க, மேல வீசி வாயால பிடிக்க பாக்குறாங்க. அப்போ உணவும் வீணா போயிடுது, அவங்களோட பசியும் தீரவில்லை. போயிட்டு இதுவே வந்து தேவர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்க ஒவ்வொருத்தரும் அடுத்தவங்களுக்கு ஊட்டி விடுறாங்க. அப்போ உணவும் வீணாக்கப்படவில்லை, அவர்களோட பசியும் தீர்ந்து போகுது. அதுக்கு பத்தியும் அதுக்காக சொல்லப்பட்ட கதை தான் இது. நீங்க அந்த கதையாவே நீங்க அதை சொல்லிடலாமே, சொல்லிடுறீங்களா? ஓகே. இப்ப இதே மாதிரி தான், இதே உதாரணத்துக்கு தான், சுயநலம் பொதுநலம் இதுக்கு உண்டான உதாரணமா இன்னொரு கதை சொல்றாங்க ஐயா வந்து. எப்படின்னா, ரெண்டு நண்பர்கள்
தவம் இருக்கிறாங்க இறைவனை நோக்கி. மகிழ்ச்சி அடைந்த இறைவன் என்ன பண்றாருன்னா, அவங்களுக்கு வரம் கொடுக்கறாரு. இந்த வரம் வந்து நீங்க என்ன கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும், எது கேட்டாலுமே வாங்கிக்க முடியும், 3 முறை உபயோகப்படுத்திக்கலாம். ஆனா ஒரே ஒரு நிபந்தனை தான், நீங்க ஏதாவது வரம் கேட்டு உங்களுக்கு ஒண்ணு கிடைச்சிச்சுன்னா அது டபுள் மடங்கா உங்க பக்கத்து வீட்டுக்காரருக்கு கிடைக்கும். இதுதான் அந்த நிபந்தனை. அந்த நண்பர்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து அவங்கவுங்க ஊருக்கு திரும்பிடுறாங்க. ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து ஊர்ல இருக்காங்க, ரெண்டு பேரும் குடிசை வீட்டுல தான் வசிக்கிறாங்க. இப்போ இது ரொம்ப முதலாவது நல்லா இருக்கே. முதலாவது நண்பர் என்ன பண்றாரு, அன்றைக்கு இரவு வந்து ஒரு வரத்தை உபயோகப்படுத்திடலாம் அப்படின்ட்டு இறைவனை நோக்கி பிரார்த்தனை பண்றாரு. இறைவா, என்னோட இந்த குடிசை வீடு மாளிகையா மாறணும் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டு தூங்கிடுறாரு. காலையில எழுந்து பார்க்கும்போதே அவரோட ரூம் எல்லாமே ரொம்ப ஆபரணங்களாகவும் பெரிய அவரோட வீடு மாளிகையா மாறிடுச்சு. அவருக்கு ஒரே சந்தோஷம், ஏதோ பெரிய ஒரு இதை சாதிச்சிட்ட மாதிரி, சாதிக்காத சாதித்த ஒரு, மாதிரி. ஆமா, அதை சாதிச்சிட்ட மாதிரி ஒரு பெருமை அவருக்குள்ள வருது. அப்போ வெளியில வந்து பாக்குறாரு, பார்த்த உடனே இவருக்கு ஒரே மகிழ்ச்சி. வெளியில வந்து பாக்குறாரு, பார்த்தா பக்கத்து வீடு, அதுவும் குடிசை வீடு, அவர் வந்து இவர் கூட சண்டை எதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். அவரோட வீடும், குடிசையா இருந்த அவரோட வீடும் 2 மடங்கு பெருசா 2 பங்களாவா மாறிடுச்சு. இப்போ இவருக்கு இருந்த மகிழ்ச்சி எல்லாம் அப்படியே காணாம போயிடுச்சு. இவருக்கு என்னடா, நம்ம கஷ்டப்பட்டு தவம் பண்ணி வரம் வாங்கிட்டு வந்து இப்படி அவனுக்கு, நம்மளோட எதிரிக்கு இவ்வளவு பலன் கொடுத்துடுச்சேன்னு அவரோட சந்தோஷம் காணாம போகுது. இப்போ ஒரு வழியா அவரை தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிட்டு என்ன பண்றாருன்னா, அன்றைக்கு இரவு இன்னொரு வரத்தையும் பிரார்த்தனை வைக்கிறாரு. எனக்கு வந்து ஒரு அழகான கார் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு தூங்கி எழுந்திருக்கும் போது அவர் வீட்டு வாசல்ல ஒரு அழகான கார் வந்து நிக்குது. ஆனா இவருக்கு மகிழ்ச்சி தான், ஆனா ஆட்டோமேட்டிக்கா அவரோட முகம், கண்கள் எங்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா பக்கத்து வீட்டுக்கு போகுது. அந்த பக்கத்து வீட்டுக்காரன் வந்து ரொம்ப ஆனந்த கூத்தாடிட்டு இருக்கான். மகிழ்ச்சி அவனுக்கு தாங்க முடியல. அது மட்டும் இல்லாம அவன் என்ன சொல்றான், நான் ரொம்ப நாளா கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணினேன், எனக்கு ஒரு வீடு இல்லை, கார் இல்லைன்னு சொல்லி என்னோட பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டுதான் இறைவன் வந்து இந்த மாதிரி எனக்கு கருணை காட்டியிருக்காருன்னு அவன் அப்படியெல்லாம் சொல்லும் போது இவனுக்கு தாங்கிக்கவே கொடுத்திருக்காரு. முடியல. ஆமா, மனம் குமுறுது. இவனோட மகிழ்ச்சி எல்லாம் அப்படியே தரைமட்டமாகி போயிடுச்சு. இப்ப என்ன சொல்லியும் சமாதானம் அடையவே முடியல அவனால. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம தவம் பண்ணி இறைவன் கிட்ட வரம் வாங்கிட்டு வந்தோம், அதையெல்லாம் இப்படி இவனுக்கு போய் சேர்ந்துருச்சேன்னு அவரால் தாங்கிக்க முடியல. அப்புறம் என்ன பண்றாரு, ஒரு வழியா ரொம்ப யோசிச்சு யோசிச்சு என்ன பண்றாருன்னா, 3வது வரத்தையும் அன்றைக்கு இரவு வந்து பிரார்த்தனையா வைக்கிறாரு. என்ன வைக்கிறாருன்னா, இறைவா என்னோட ஒரு கண் வந்து குருடாயிடணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிடுறாரு. அப்போ பாருங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, அடுத்த நாள் காலையில அவர் விழிக்கும் போது ஒரு கண்ணோட தான் விழிக்கிறாரு. அப்படி விழிக்கும் போதே அவருக்கு பக்கத்து வீட்டுல இருந்து சத்தம், அழுகுரல் கேக்குது. ஐயோ, என்னோட 2 கண்ணுமே போயிடுச்சே அப்படின்னு சொல்லி. அப்போ இதுவே இன்னொரு பக்கம், இந்த நண்பர் என்ன பண்றாருன்னா, நம்ம வாங்கிட்டு வந்த வரம் தான் இந்த மாதிரி ஆகி போயிடுச்சு, நம்மளோட நண்பன் எப்படி அந்த வரத்தை பயன்படுத்தி இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு அந்த நண்பனை தேடி போறாரு. போன உடனே அந்த நண்பர் அவரோட பங்களா வீட்ல இருந்து வெளியே வர்றாரு. இவர் நினைச்சிட்டாரு, நம்மள மாதிரி தான் வரத்தை உபயோகப்படுத்தி இந்த பங்களா கிடைச்சிருக்குதுன்னு. அப்புறம் அவரு பக்கத்து வீட்டை, அந்த நண்பனோட பக்கத்து வீட்டையும் பாக்குறாப்புல. பார்க்கும்போது அங்க ஒரே ஒரு பங்களா வீடு, இந்த நண்பனுக்கு 2 பங்களா வீடு இருக்குது. சோ இவருக்கு புரியவே இல்லை, ஒரே குழப்பமா இருக்குது. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே வரம் வாங்கிட்டு வந்தோம், எப்படி இவனுக்கு மட்டும் 2 பங்களா வீடு இருக்குது, இவன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வந்து ஒரு வீடு இருக்குது? ஒண்ணுமே புரியல அவனுக்கு, தலை குழப்பமா இருக்குது, மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ நண்பன் கிட்டயே போய் கேக்குறாரு, இது எப்படி அப்படின்னோடனே அந்த நண்பன் வந்து இப்ப சொல்றாரு, என்னன்னா, என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் வந்து நேத்து இரவு என்னோட வீட்டுக்கு வந்தாங்க, வந்துட்டு தன்னோட குடிசை வீடு மேற்கூரை வந்து சேதம் அடைஞ்சிடுச்சு, அதை சரி பண்ணணும், எனக்கு கொஞ்சம் கடன் கொடுத்து உதவி செய்வீங்களா, ஒரு 500 ரூபாய் எனக்கு கடன் வேணும் அப்படின்னு கேட்டாரு.
நானும் சரி நாளைக்கு தரேன் போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு வச்சிட்டேன். நைட்ல வந்து அவருக்காக நான் பிரார்த்தனை பண்ணினேன், இறைவா அவருக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த நம்ம வாங்கிட்டு வந்த வரத்தின்படி அவருக்கு ஒரு பங்களா வீடும் அவரோட பக்கத்து வீடான எனக்கு ரெண்டு பங்களா வீடும் கிடைச்சது அப்படின்னு சொல்றாரு. அப்போ பக்கத்து வீடு. ஆமா, அப்போ இந்த கதையும் வந்து சுயநலம் பொதுநலம் அதை வந்து பிரிச்சு காண்பிக்கிறதுக்காக, அதோட விளைவுகள் எப்படின்னு காண்பிக்கிறதுக்காக சொல்லப்பட்டிருக்குது. தான் சமுதாய முன்னேற்றம் ஏற்பட முடியும். சமுதாயம் நன்றாக இருந்தால்தான் தனி நபரும் நன்றாக இருக்க முடியும். இல்லாவிடில் தனி நபருக்கும் சமுதாயத்துக்கும் எப்போதும் போராட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கும். அதனால்தான் அனைத்து மதங்களும் தனி நபரின் நற்பண்புகளுக்கும் நற்செயல்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றன. தனி மனிதன் நற்செயல்களை புரிவதற்கும் நற்பண்புகளை வளர்த்து கொள்வதற்கும் அக்கறை இல்லாமல் இருந்து விடுகிறான். தன்னலம் மிகுந்த செயல்பாடுகளினால் தீவினைகள் பலவற்றையும் புரிந்து விடுகிறான். பிறகு அதன் தீய பலன்களிலிருந்து விடுபட தெய்வங்களை நாடுவதும் பூஜை இருந்து விடுகிறான். ஆனால் நன்மை புரிவதும் தீமை புரிவதும் அவனுடைய கைகளிலேயே உள்ளன. நல்லதை செய்ய விரும்பினால் அவனால் நிச்சயம் நல்லது செய்ய முடியும். தீயதை செய்ய விரும்பியதால் தான் அவனால் தீமையை செய்ய முடிகின்றது. நமது கைகளில் கொடுக்கப்பட்ட வரங்கள் தான் நமது ஆகாமியம். அதனை நாம் நல்ல முறையில் செய்யலாம். அதேதான். என்னன்னா, இப்போ தன்னலம் மறைந்த அதாவது தன்னலம் மறைந்த இடத்தில்தான் சமுதாய முன்னேற்றம் ஏற்பட முடியும். இப்ப தனி மனிதனும் சமுதாயமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புல தான் நம்ம இருக்கோம். அப்போ நம்ம ஆமா, ஓரளவு பொது நலமா இருக்கும் தொடர்பு போது கொள்ளும். தான் ரெண்டு பேருமே நல்லா இருக்க முடியும். அப்போ அதனாலதான் எல்லா மதங்களும் பெரியோர்களும் பழமொழிகளும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நற்செயல்கள் நற்பண்புகள் இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மளை வலியுறுத்துறாங்க. அப்படி இருக்கிற போதிலுமே நாம் என்ன பண்றோம்னா அந்த மாதிரி நடந்துக்கிறது இல்லை. சுயநலமா நடந்துக்கிறதுனால தான் தீய செயல்கள் செஞ்சுட்டு அதோட விளைவுகளை தாங்க முடியாம பிரச்சனைகள்ல சிக்கிட்டு பூஜைகள் பரிகாரங்கள் அப்படின்னு கோவில்லாம் தேடி ஓடுறோம். அப்போ இந்த செயல் நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம், ஆகாமிய கர்மானா என்னன்னு தெரியும். அந்த நம்ம செய்யக்கூடிய செயல் அது நம்ம கையில தான் இருக்குது. நம்ம நினைச்சு நம்ம வந்து விருப்பப்பட்டு முடிவு பண்ணி தான் செயல் செய்யறோம். அது நம்ம கையிலேயே கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ நல்லது செஞ்சாலும் தீமை செஞ்சாலும் நம்ம விரும்பி தானே செயல்படுறோம். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வரம் தான் இந்த ஆகாமிய கர்மா. அதை வந்து நல்ல முறையில பயன்படுத்திக்கணும், நல்ல முறையில செய்யணும் அப்படிங்கிறத இதுல சொல்றாங்க. செய்ய விரும்பு. நாமும் அறம் செய்ய விரும்ப வேண்டும். அடுத்தவர் அறம் செய்வதற்கும் அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். நம்முடைய விருப்பமே செயலாக மாறுவதால் அறம் செய்யும் விருப்பமே அறச் செயல்களாக மாறுகின்றன. இதோட ஐயா அந்ததும் முடியறது இந்த சாப்டர். முடிகிறது. ஆமா, அதான் ஔவையார் கூட அதுதான் சொல்றாங்க, அறம் செய்ய விரும்பு. நாமளும் அறம் செய்யணும், அடுத்தவங்க அறம் செய்யறதுக்கும் நம்ம அங்கீகாரம் கொடுக்கணும். நம்ம அறம் செய்ய நம்ம விருப்பப்பட்டாதான் செய்ய முடியும். அதனால அறத்தை விரும்பி செய்யணும் அப்படின்னு இந்த சாப்டர் வந்து முடியுது. இதுல வந்து உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தா நீங்க வந்து சொல்லலாம். நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் உங்களை அன்மியூட் பண்றேன்.
இன்னைக்கு சாப்டர் வந்து சிம்பிள் கான்செப்ட் தான். என்ன இந்த சாப்டர்ல தெரியாத ஒரு விஷயத்த தெரிஞ்ச, பந்திக்கு முந்து படைக்கு பிந்து அப்படின்றத ஒரு இவ்வளவு நாளா இருந்த ஒரு கருத்தை விட நம்ம உண்மையான இதை தெரிஞ்சுக்கிட்டோம், அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, நிறைய பழமொழிகள் அப்படிதான் நம்ம வந்து அர்த்தம் புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆமா. நமக்கு இன்னும் டைம் இருக்கு, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஜெயந்தி மேம் சொல்லுங்க. வணக்கம் மேடம். ரெண்டு பேரும் சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா ஓகே. பெரும்பாலும் எல்லாரும் அந்த முதல் ஆள் மாதிரிதான் மனசளவுல இருக்கும். எல்லாரும் ஏதாவது ஒரு பொறாமப்படுறது, இல்ல நமக்கு கிடைச்சா கூட அதுல திருப்தி இல்லாம அடுத்தவங்களுக்கு நம்மளை விட அதிகமா கிடைச்சிருச்சேன்னு ஒரு நம்ம கிடைச்சதை நினைச்சு சந்தோஷப்பட்டா தெரியாத ஒரு வாழ்க்கையதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அது எவ்வளவு தவறானதுன்றது இது புரிஞ்சுக்க முடியறது கேட்கும் போது. நமக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பா கிடைக்கும், அதுல வந்து நம்ம நிறைவா இருந்துக்கணுங்கிறத அப்படி எண்ணாம ஒரு காரே நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம்னா கூட பக்கத்து வீட்டுக்காரர் அதை விட ஹையர் மாடல் வாங்கிட்டு வந்துட்டா ஆமா அடாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் போறது. அது நமக்கு தெரியறது எல்லாம் அந்த ஆமா மாதிரி நமக்கு முடிஞ்சது நம்ம வாங்கினோம், நம்மளோட எஸ்டிமேட் போட்டு நம்ம பட்ஜெட் போட்டு வாங்கினோம், அவங்களுக்கு கிடைச்சது அவங்களுக்கு அப்படி போக மாட்டேங்கிறது. இவ்வளவு நாள் இவங்க வாங்கல, நம்ம அடுத்த வாரம் வாங்கினா இதை விட ஹையர் மாடல் வாங்கிடும். ஆமா இயல்பா மனுஷனோட இயல்பு ஏன் அந்த மாதிரி இருக்கு அது தெரியல. அது வந்து தெரியாம இல்ல, தெரிஞ்சுட்டே அது அதைதான் விரும்புறது மனசு. அது பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அதுதான் திரும்ப திரும்ப அதுலதான் போய் விழுறது. என்ன ஆமா இந்த மாதிரி வஸ்துக்களுக்கு மட்டும் இல்ல, போகம் தரக்கூடிய வஸ்துக்களுக்கு மட்டும் இல்ல, ஒரு படிப்பாகட்டும் ஏதோ ஒண்ணு, ஈவன் பூஜை பண்றதுக்கு கூட அவங்க வீட்டுல 10 பேர் கூப்பிட்டு பூஜை பண்ணணும், நம்ம 50 பேர் கூப்பிட்டு பூஜை பண்ணணும். கடவுள்கிட்டே ஆமா உலகமே இந்த கடவுள்கிட்ட கூட இந்த ஒரு போட்டி மனப்பான்மையும் இந்த பொறாம மனப்பான்மையும் இது மாதிரி நிறைய கேட்டுட்டே இருக்கும் போது மாறுமா என்னன்னு தெரியல. அதாவது யாருமே தெரியாம பண்றாங்கன்னே இந்த விஷயத்த சொல்லவே முடியாது. எல்லாருக்கும் தெரியுது அது தப்புதான் சொல்லி நல்லா தெரியுது, இருந்தாலும் அதுல என்னவோ அட்ராக்ஷன் ஆயிடுறோம் இல்லைங்களா. ஆமா, அந்த போட்டி வந்து ஆரோக்கியமானதா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஐயா இவ்வளவு சொல்லி வழிகாட்டுதல் நமக்கு கொடுக்குறாங்க. நமக்கு ஆமா இயற்கையா அந்த மாதிரி வந்தா கூட நம்ம முன்னேறதுக்கு தான் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வருது. இப்போ நம்மளுக்கு ஒரு பங்களா இருந்ததுல அதை வச்சு சந்தோஷப்பட தெரியல தானே, அடுத்தவங்க ரெண்டு இருக்கும்போது மனம் கஷ்டப்படுது. அப்போ நம்ம என்ன பண்ணா அந்த போட்டி ஆரோக்கியமானதா எடுத்துக்கணும், முன்னேற்றத்துக்கு பயன்படக்கூடிய வகையில. அத மாத்தி யோசிங்கிற மாதிரி மாத்தி யோசிங்க. ஓகே மேடம், நன்றி. ஓகே. வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கா, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சும்மா ஒப்பீனியன் கூட சொல்லலாம்.
ஏன்னா இந்த சாப்டர் வந்து ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். இப்போ நற்பண்புகள் அவசியம்னா நல்ல செயல்களை எப்படி ஆமா, எல்லாரும் ஏன்னா இதுல வந்து இன்னும் டைம் இருக்கு, நீங்க கேட்கலாம், நீங்க ஹேண்ட் ரீஸ் பண்ணுங்க. ஏன் இதுக்கு ஒரு தனி சாப்டரே கொடுத்திருக்காங்க நற்பண்புகள் அவசியம் அப்படின்னாக்க, இதுதான் நம்மளோட ஆகாமிய கர்மாவை உருவாக்குது. இந்த ஆகாமிய கர்மா வந்து நம்மளோட பிராராப்தத்தையும் சஞ்சிதத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை பெற்றது. அதனாலதான் இது வந்து நற்பண்புகள் அவசியம் அப்படின்ட்டு இதுக்கு ஒரு இதுக்கு மட்டுமே ஒரு தனி சாப்டர் கொடுத்திருக்காரு ஐயா. செஞ்சாலே போதும், நம்ம வந்து எங்கேயும் பூஜைகளும் பரிகாரங்களுக்கும் நம்ம போய் ஓடி அதுக்கு வந்து செலவழிக்க வேண்டாம் அப்படின்னு ஐயா வந்து ரொம்ப ஈஸியா இந்த ஒரு இதை கொடுத்துருக்காரு சாப்டர். ஆமா, இப்ப மதங்கள் எல்லாமே இதை தான் வலியுறுத்துறாங்க. ஆமா, இது இதை தானே இது தெர எல்லாருமே சொல்றாங்க. ஆமா, இப்ப இது இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பசங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே நம்ம வழிகாட்ட முடியும். மேடம் கூட ஒரு விஷயம் சொன்னாங்க, நம்ம சின்னதா ஒரு கார் வாங்கி அதை சந்தோஷப்படுறதுக்கு நம்ம மனம் போகிறது இல்ல, பக்கத்து வீட்டுக்காரன் வந்து கார் வாங்கிட்டான் சொல்லி அந்தோடைய வயித்தறிச்சல் தானே இருக்கு. நம்ம வாங்கின அந்த சந்தோஷத்துக்கு கூட நம்ம மனம் வந்து விட மாட்டேங்குது. அவங்க நல்லா கரெக்டா சொன்னாங்க. அவங்க ஓகே, நம்ம கேள்விகள் இல்லை அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம், முடியலன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு சிம்பிள் கான்செப்ட் தானே, அதனால கேள்விகள் நிறைய இருக்காது. ஆமா, இதுல இருக்கிறதுக்கு. ஆமா, இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ரேம்.